எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB பிசி எக்ஸாம் 2022 சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1 சிவிக்ஸ், அதாவது குடிமையியல் பாடம் 1, பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மையினை அறிவோம். சரியான விடையை தேர்வு செய்யவும். அதாவது இந்த பாடத்திற்குரிய புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான முதல் கேள்வி, இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. சரியான விடை மேகாலயா. மேகாலயா. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கன்ஃபூசிய மதம். கன்ஃபூசிய மதம். ஐந்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 22. 22. அடுத்த ஆறாவது கேள்வி, டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. கேரளா. அடுத்து ஏழாவது கேள்வி, மோகினி ஆட்டம் கேரளா மாநிலத்தில் செவ்வியல் நடனம் ஆகும். அடுத்து எட்டாவது கேள்வி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார். இதுக்கு சரியான விடை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். விஏ ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தார். அடுத்து இனி வருவது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. அடுத்து, மிக குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பிஹு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பிஹு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா ஆகும். அடுத்து, பொறுத்துக நீக்ரிட்டோக்கள் இந்திய இனம். அடுத்து, கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. பன்முகத்தன்மை என்றால் என்ன, அதனை வரையறு. நாம் ஒவ்வொருவரும் பல மொழிகள், உணவு முறைகள், விழாக்கள் முதலியவற்றை பின்பற்றுகிறோம். நமது வாழ்க்கை முறையிலும் வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்திருக்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை என அறியப்படும். மறுபடியும் படிக்கிறேன், பன்முகத்தன்மை என்றால் என்ன. நாம் ஒவ்வொருவரும் பல மொழிகள், உணவு முறைகள், விழாக்கள் முதலியவற்றை பின்பற்றுகிறோம். நமது வாழ்க்கை முறையிலும் வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்திருக்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை என அறியப்படும். அடுத்து, பன்முகத்தன்மையின் வகைகள்.
இந்தியாவின் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, பண்பாடு பன்முகத்தன்மை. இந்தியாவின் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, பண்பாடு பன்முகத்தன்மை. அடுத்து, இந்தியா ஏன் துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது? ஒரு கண்டத்திற்கான பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலை கூறுகளை பெற்றிருப்பதால் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, இந்தியாவில் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்களில் எவையேனும் மூன்றை குறிப்பிடுக. இந்துக்கள் பண்டிகை தீபாவளி பண்டிகை, இஸ்லாமியர்கள் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை, கிறிஸ்துவர்கள் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. இதுதான் வந்து முக்கிய விழாக்கள், இந்தியாவில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் சில. அடுத்து, இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, கதக், யக்ஷகானம், ஒடிசி, சத்ரியா ஆகியவை இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்கள். அடுத்து, இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை நிலவும் நாடு என ஏன் அழைக்கப்படுகிறது? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிலவும் நாடு என ஏன் அழைக்கப்படுகிறது? இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். இதனால் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிலவும் நாடு என அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா TNUSRB PC எக்ஸாம் 2022 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 சிவிக்ஸ், அதில் வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1 சிவிக்ஸ் பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டினியர் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.